கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றாம் நாள் உபவாச தியான வேலைக்கு பங்கு கொள்ள வந்திருக்கிற நேரலிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் தேவன் ஆசீர்வித்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. இந்த நாட்களிலும் உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள, அவருடைய கிருபையை முழுமையாய் பெற்றுக்கொள்ள நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் இந்த நாளை நமக்கு கூட்டி தந்து இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கட்டளிட்ட கிருபைக்காக அவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ளவரே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். வெண்ணங்கி தரித்தவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ள ஆண்டவரே, தகப்பனே, ரஜா நட்சத்திரங்களை கைகளிலே தாங்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஏழு பொன்குத்தலுக்கு மத்தியிலே உலாவுகிறவரே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதின் கிரீடத்தை வைத்திருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே, அப்பா இரக்கமுள்ளவரே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இரக்கம் மிகுந்த கருணையால் ஆண்டவரே ராஜா எல்லா நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆபத்து நாட்களிலே நாங்கள் கூப்பிடும் பொழுது நேரங்களுக்கு பதில் உரைக்க கிருபைக்காக மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உண்மை நாங்கள் ஆண்டவரை அழைக்கும் பொழுது நீர் ஆண்டவரை கூப்பிட்ட நேரத்திலே ஆண்டவரை செவிசாய்க்கிற கிருபைக்காக மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தேவைகளையும் அறிந்து நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு அதிகமாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே உப்பாய் ஆண்டவரே ஒளியாய் ஆண்டவரை திகழ பண்ணுகிற கிருபைக்காக மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகருக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிலைநிற்க நீர் பாராட்டின அன்புக்காக மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் சேற்றிலே விழுந்து கிடந்த எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்து அப்பா உம்முடைய உன்னதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் நீர் ஆண்டவரே ரஜா நீர் ஆண்டவரை குறித்தீரே மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பெயரை ஆண்டவரை நீர் எழுதி வைக்கும்படியாய் சித்தம் கொண்டீரே மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவத தூதர்களை கொண்டு எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நீர் அனுப்பித்தரும் கிருபைக்காக மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். பாதுகாக்கும் கண்மலையாக இருக்கிறவரே மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உடைய கனிவுள்ள கரமைகளை அபிஷேகித்து எப்பொழுதும் ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை தேவையான உற்சாகத்தையும் பலனையும் திறனையும் நிறைவாய் கட்டளெடுக்கிறபடினாலும் மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். வலுவாமல் காக்கிற தேவன், எல்லா மீறுதலுக்கும் ஆண்டவரை நீர் விலக்கி காத்து தீமைக்கு விலக்கி காத்து உம்முடைய அபிஷேகம் நிறைந்த கரத்தினால் எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே வழி நடத்துகிற அன்புக்காக மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே, கடந்த மாதங்களிலே நீர் ஆண்டவர் ஒரு குறைவுமின்றி ஆண்டவரே நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டவரே நீரங்களே ஆண்டவரே ராஜனை ஆசீர்வதித்த கிருபைக்காக மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான இந்த உபவாச நாளை நீர் எங்களுக்கு நியமித்து அந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே ராஜா உம்முடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஆண்டவரே போற்றி புகழவும் ஆண்டவரே ராஜா உம்மை நோக்கி ஆண்டவரே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கண்களை ஏறெடுக்கும்படிய வசனங்களை நாங்கள் ஆண்டவரே ராஜா பெற்றுக்கொள்ளவும் நீர் ஆண்டவர் கிருபை பாராட்டிருக்கிறீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றின் பொறுப்பாயத்தில் வைத்து ஆண்டவர் ராஜா எந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மூன்றாம் நாள் ஆண்டவரே உபவாச தியான வேலையில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த ஜப தியான வேலையில் பங்கு கொள்ள நீர் சித்தம் கொண்டீரோ அந்த நோக்கம் முழுமையாய் நிறைவடைய நீர் கிருபை பாராட்டும் முழுமையாக கரத்தில் ஒப்புடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ராஜா பாடல் பாடுகிற ஆண்டவரே பாசுரமாகவே நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஏற்ற பலனை கட்டளையிட்டு அவர் மூலமாய் ஆண்டவரே ராஜா உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேறுதலும் புத்தி தெளிவையும் நீர் கட்டளிடும்படியாக நம்முடைய கரத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம். தேவதாசன மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற நம்முடைய வசனத்தை ஆண்டவர் நாங்கள் கேட்கிற ஆண்டவர் இந்த செவியிலால் கேட்கிற அந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் நிலை நிறுத்தி அதன்படி நாங்கள் வழி நடக்க அப்பா நீர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது. கரத்தில் ஒப்பொடுத்து செவிக்கிறோம். இந்த நாட்களை நீர் எங்களுக்கு கூட்டி தந்து இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய மகிமின் பிரசன்னத்தினால் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் நீர் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தரப்போகிற கிருபைக்காக நன்றியோடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே ராஜா இந்த ஆண்டவரே ஜப வேளையிலே பங்கு கொண்டு ஆண்டவரே தகப்பனே ராஜா எல்லா காரியங்களிலும் அவருடைய தேவையை நீர் அறிந்து அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டவரை முடிக்கப் போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. எல்லா துதி கணம் மகிமை வல்லமை மாட்சிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் கிறிஸ்தியேசுவுடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் நம்மத்திலே பாஸ்டர் அம்மா அவர்கள் கீதாராதனை நடத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து தேவ செய்தியை தேவதாசன் கொண்டு வந்து நம்மை தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்வார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில்
அவளை தேடும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளுடைய ஜெப வேளையிலேயும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்முடைய இருதின் வாஞ்சவன் நிறைவேற்றுவாராக. கூடுதலாய் கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியப்படும்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த வேளையிலேயும் கர்த்தரை புகழ்ந்து சில பாடல்களை பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை இதுவரை நம்மை நடத்தினதை நாம் நினைக்கிற வேளையில் உண்மையாகவே அவருடைய புண்ணியங்கள் ஏராளம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆயிரம் நாவல்கள் இருந்தாலும் அவர் செய்த நன்மைகளை நாம் விவரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடலையும் இவனேச நீர் தான் ஐயா இதுவரை உதவினீர். ஏல்ரோயி என்னை கண்டீர். மனுஷனை நீர் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்று இருக்கிறார். உண்மையாய் கர்த்தர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். இந்த நாளிலேயும் நம்முடைய நிலைமை இருக்கிறபடி அறிந்தவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் ஜெயத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், ஒத்தாசை அனுப்புவார். விசுவாசத்தோடு இந்த நாளிலேயும் ஜெபிப்போம். மறவாமல் நீத்திரையா மனதார நன்றி சொல்லுவேன். மனதார நன்றி சொல்லுவேன். மனமான நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் நினைத்தீர் இதுவரை நடத்தினீர். Do-d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 o
தந்து தீட்டிடீரி சோந்து போற நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தீட்டிடீரி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாம் நினைத்தீரியா மனதார் நன்றி சொல்வே மறவாம் நினைத்தீரையா மனதார் நன்றி சொல்வே நம்மை முற்றிலுமாய் நேசிக்கிற தேவன் ஹாலலூயா அன்பின் சுரூபமானவர் இந்த உலகத்திலே அவரை வெளிப்படுத்தும்படியாக நம்மை வைத்திருக்கிறார் இந்த நாளிலே லெட் தி பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இன் மீ ஆல் ஹிஸ் வண்டர்ஸ் கம்பேஷன் அண்ட் பியூரிட்டி ஓ தவ ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆல் மை நேச்சர் ரிஃபைன் டில் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இன் மீ இயேசுவின் அழகின்ற காடு மட்டுமாக பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய திவ்ய குணத்தினால என்னை வளரச் செய்ய திவ்ய குணத்திலே நான் வளரணும் டில் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இன் மீ ஒவ்வொரு நாளும் வளரணும் இந்த உபவாச நாளிலேயே நான் வளரட்டும் ஆண்டவர் கேட்போம்மா மனதார கேட்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் அருள் செய்வார் லெட் த பியூட்டி ஆஃப் ஜீசஸ் பி சீன் இன் மீ Beauty of Jesus be seen in me. All His wondrous compassion and purity. Sorry,
ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியானவர் நம்மேல பொழியும் மட்டுமாக வறண்ட நிலங்களும் வனாந்தரங்களும் ஹல்லேலூயா அவைகள் வறட்சியாயிருக்கும் வறட்சியாயிருக்கும் முழுப்புதர்கள் காணப்படும் ஆனால் உன்னதத்திலிருந்து வரன் வருகிற வேளையில் அவர் மதாந்திரங்க வயல் நிலங்களாக மாற்றுகிறார் வறண்ட நிலங்கள் காடுகளாய் எண்ணப்படும் வரைக்கும் செழிப்பை வயல் நிலங்கள் காடுகளாய் எண்ணப்படும் அப்படியாய் கர்த்தர் வயல் நிலத்தை காடுகளைப் போல மாற்றுகிறார் அத்தனை செழிப்பு இந்த வழியில் இந்த பரிசுதாவியானவர் இந்த காலை வழியில் நம்மேல இறங்கி கிரியை செய்யும்படியாய் உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படியாக நுகங்கள் முற்றிலுமாக முறிந்து போகும்படியாக நுகங்கள் முறிந்து போகும்படியாக கட்டுகள் அவிழ்ந்து போகும்படியாக பரிசுத்தாவியானவர் நமக்கு திவ்ய சுவாவங்களை கொடுப்பது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய குடும்பத்திலேயும் எல்லா வறண்ட காரியங்கள் செழிப்பாய் மாறும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக ஹல்லேலூயா பாடுவோமாய் இந்த ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடாண்டவர் துக்கத்தின் ஆவி அல்ல ஒடுங்கின ஆவியில் ஆனந்த தைலத்தால் என்னை அபிஷேகிங்க ஹல்லேலூயா மகிழ்ந்து பாடுவோம் தெய்வ சமூகத்தில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு மாறுதலை ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் ஆமென் அபிஷேகம் செய்திடுமா என்னை ஆரம்ப தைரத்தார் அபிஷேகம் செய்திடுமா அபிஷேகம் செய்தி ஆரம்பத்தை கத்தால் அபிஷேகம் செய்தி Oh,
Amin. Hallelujah. The pursuit of Yana. And the Taylor, I wish you a particular. Hallelujah. Katatami. Or the Diable is a thin body. Paranda Langer. Vail Vilay Mara. Vail Vidi. Kada Yena Padam Buddy and a crack of Panduara. Amen. Praise the Lord. Katarnala Ver or a Kiribendum Lede in the Mundam Nal Jabba Diana. வேலைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே இணையத்தில் இணைகிற இதயங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த தியான ஜப வேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் தேவன் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நல்ல பாடல் வேலையை கர்த்தர் தந்தார். இப்போது ஒரு சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் நாள் நம்ம சபையில் நடைபெற போகிற மிஷினரி மேளாவுக்காக நம்ம ஜெபித்தோம். நேற்றைய தினத்திலேயும் நம்முடைய தாய் திருநாட்டில் நடைபெற்று வருகிற எல்லா மிஷினரி ஊழியங்களுக்காக கர்த்தரை துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம், ஜெபித்தோம். இந்த நாளில் நம்மை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக சிறிது நேரம் நம்ம எல்லோரும் விடுதலையோடு கூட ஜெபிக்க இருக்கிறோம். இருக்கிற இடங்களில் எவ்வளவுமே ஒரு ஜபாவி எடுக்க முடியுமோ ஜபாவி எடுத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருக்கிற நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள் நம்முடைய பணித்தளங்களில், நம்முடைய குடியிருப்பு பகுதியில், நம்மோடு உடன் பயிலுகிறவர்கள், பணி செய்கிறவர்கள், உறவுகள், ரட்சிக்கப்படாத அவர்கள் தான் நம்முடைய மிஷன் ஃபீல்டு. நம்ம அவங்க சொல்லப்பட்டிராதவர்கள், இல்லைன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க தான் நம்முடைய மிஷன் ஃபீல்டு. நம்ம அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை அறிவிக்கணும். அந்த ஒரு தாகம் கர்த்தர் கொடுக்கணும். ஏதோ அவர்களை நம்ம மதத்தில் சேர்த்து மதத்தினுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்காக அல்ல. பிரியமானவர்களே, தேர்தல் அரசியல் எண்ணிக்கை அடிப்படையிலானது. இதில் எண்ணிக்கை கூடுறதுனால ஒன்றும் இல்லை. நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மா, அக்னி குண்டாக்குள்ளே போகிற ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும். ஒரு வீடு தீப்பற்றி எரியுது, உள்ளே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் எல்லோரும் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமானா, எப்படியாவது என்னுடைய உயிரை பணையம் வைத்து அந்த உயிரை காப்பாற்ற முயற்சிக்கிறேன். இது ஒரு மனித சுபாவம், ஒரு மனித அபிமானம். அப்போ எனக்கு சத்தியத்துக்கு போகிற வழி தெரியுமானா, அந்த வழியை நான் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது தவறு இல்லையா? எனக்கு அந்த தாகம் வேணும், அந்த தாக்கம் வேண்டும். அவங்கள மனதிருமுதலுக்கு நேராக நான் அழைக்கணும். எல்லாரையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கார். என்ன ரட்சித்த கர்த்தர் உங்களை ரட்சிக்க மாட்டார். நான் பள்ளியில் படிக்கும்போது எங்கள் பள்ளியினுடைய மோட்டோவே லைட்டட் டு லைட். நான் ஒளியேற்றப்பட்டது மற்றவர்களுடைய ஒளியை ஏற்றுவதற்காக. எங்கள் கல்லூரி மோட்டோ அறிவொளி ஏற்றி அகவிரல் அகற்று. மற்றவருடைய வாழ்க்கையில் அறிவொளியை ஏற்றி அவங்க அக இருளை அகற்றணும். எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவர் எனக்கு இந்த தாகத்தை தார், எனக்கு இந்த தாக்கத்தை தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது என்னுடைய தமிழ் உணர்வு. எனக்கு இயேசு கிறிஸ்துவினால் ஒரு அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு போகிற வழி தெரிந்திருக்குமானால், இதுதான் சத்தியம் என்று நான் மற்றவர்கிட்டேன் சொல்லக்கூடாது. வெறும் மத மாற்றம் அல்ல. தீபாவளி கொண்டாடாதீங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, வேலை வணங்காதீங்க, சிலுவையை வணங்க, நீங்கள் இந்த படம் அந்த படம் வைக்காதீங்க, இயேசு படத்தை வச்சுக்கோங்க, மரியாள் படத்தை வச்சுக்கோங்க. நான் யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் அந்த மத மாற்றத்தை நான் சொல்லலை. இயேசுவே வழி. இயேசுடைய உபதேசங்களை பின்பற்றுங்க, சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். எவ்வளோ கதை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மிஷினரி பாரத்தை தார், மிஷினரி பாரத்தை தார். ஒரு நாள் அது வாழ்நாளில் வீணாளாகி போகக்கூடாது. என் பெற்ற இன்பம் பெருகிய வயகம் என்று இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடையில் துணி எடுங்க, இந்த துணி எடுங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த கடையில் இந்த பொருளை வாங்க, நம்ம சொல்கிறோம் இல்லையா? நீ சத்தியத்தை அறிந்து கொள்ள, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் இருக்க, இயேசுடைய உபதேசங்களை பின்பற்று. இயேசு உன்னுடைய இரட்சகராக, உன்னுடைய விடுதலை நாயகனாக ஏற்றுக்கொள்.
Orang kandi pahal kelu berdua lekati. Yesus, thamun de silvil sendiri ratahtna lalu, wong pawa karana tiitrukra. Viswasi, viswasi kemudian terakci ponok lalu andro. Enana solubade, priya mal enodya kadami, enodya kadami, enodya thamun bunar, enodya ratahmen tersolubi. Ini lahar kulim arat jebinge, andre, enak itu hatma barat etar. Hatma orang terakci kamil, orang kaya enana kami sendi kekuda daya. The missionary mela nalar, dekat chandra missionary mela terdengar tu. Yang mana missionary apa itu ni? Oh, berke sattiya teriwi kerang. Anda kipal lahir rakan kana mail kapal lapayon sed, kapal sed itu kulai, naduk kadal le tabit, amma ba, detbet le, marana padikel utat ini orang makat apar kama tuh men dahirindo. Yanak, yang mana lah setia tebete kumuri missionary swanda angle, anda tak kena kulla barat daya. Umurie karya mage na anupu, umurie karya mage na anupu, jebinge, jebinge, jebinge. Hallelujah. Akam pakai telulur lagi Yesu hariya lagi Yesu esol le beka pada dinge. Ning Yesu ikut beka patah, Yesu angle ikut beka patu baraya berna. Hallelujah. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Jesus. Hallelujah. In our world, only Jeevan Sogam, Selvam, Kalvi, Anathe, Kathar Kendar Panit, Kathar Kanbikar Panitalat, Poga Kathamle Nadatwaranar, Adar Kum Ayatandavre, Mude Kari Makapoga, Nan Ayatandavre, Nungle Upukutunga. Hallelujah. Urara bhasana mahara padina makkara budina makkara ba. I am ready, O Lord. I am ready, O Lord. Urisha nakadina makkara ba. Like Dr. Livingston, David Livingston. Urasha nakara ba. Thiru maruthuvathile uyer padippu padithavar. Urisha nakadina. Kathar alaikkirar endru solli. Hallelujah. Hallelujah. And Africa irunda kandathukku ponare. Seat is dead. Or Lord's kudumbatha sendava. Anikulat peri, iya cricket player. Kartharalai kirahari endu solli. Hallelujah, thandre selvam ellavatti vittu vittu. India kooliyathu kondare. Urishanadi namakkaravadiram. Yesuve, umakku stotram. Oppukodukkira kirubaiyai pattikollunga. Kartharkku ooliyam seyralaga ungalai erpaninga. Nandri aandavare, nandri. Pada nama dia sabiin mula makan ada pergi ke semua uliya panikal kah, ada sirupleg uliya markalam, wali bapleg macil nade pergi uliya markalam, media mula makan dekik nama segera ini beli uliya enggalah kerikalam, semua uliya enggalah kat teras sirupati kumpadiak, uliya tin balanai, email mari email nama kangen beriak, uliya enggalah kah cebi enggal, praise Allah, praise Allah, praise Allah. Makustotra anda beri, makustotra anda beri, makustotra anda beri. Nampak makustotri kro, makustotri kro anda beri, makustotri kro ya, makustotri kro, makustotri kro ya. Hallelujah. Indah ke malay lek, kita manal, todengar kira, nama dia karmel, missionary mela, nalaiyum, tinggal karmel matu makan ada beri, nanti mela be katra sirudi kembali lagi, norvisai, nama lallar. Karanggalai wajiti katanya berdiri odus tuh teri pom praise Allah 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 Amin 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 kata nallah berawali ekribe endum lade nan terum en kani enda thodar seidi adunudiye mundam pakatay enda kita nam thodandi de dhyana berlele gavani pom nam karteril nelay terende Kadar kende, kani kudu pemianal. Nampoi kani kudu kumurade, Yesu nama tule, pida buat tule, wendi kuligradei. Ade pida nama ke, katalai dagra, thandar dagra. Yovan, padina inde, padina har, nenek wetu kulinge, nama kudu ke wendiya kani kah, nan terum, yen kani kah. Inde thalei pule, nama parto, nan kari engla, kadang rende nart kalle, nama parto. Manan terumbu dalik kita kani, nama
மனம் திரும்பி இருக்கிறோம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புறது. இது மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம். அப்படி மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யம், விண்ணரசு, தேவனுடைய ராஜ்யம், இறையரசு நமக்கு சமீபமாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி, அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனி காணப்படணும். இன்னொன்று பரிசுத்தம், நம்முடைய அவயவங்கள். நம்மை பார்க்கும்போது நம்முடைய நடை உடை பாவனை, நம்முடைய அவயவங்கள், நம்முடைய முடி அலங்காரம், கண், மூக்கு, உதடு, விரல், நகம், நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றிலேயும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று காணப்படணும். நான்காவது பார்த்தோம் நீதியின் கண். எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி என்ற ஒரு வாழ்க்கை முறை, அந்த நீதியின் கனி காணப்பட வேண்டும் என்று பார்த்தோம். ஐந்தாவதாக எபிரேயர் 13:15, இது ஒரு கனி, நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய கனி. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கனி, கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும், கோ ஃபோர்த், பிரிங் ஃபோர்த், என்ன என்ன செய்கிறேன், போய் என்ன கனி கொடுக்கணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்ம கனி கொடுப்பது எப்போதும் எந்த சூழ்நிலையிலே கர்த்தரை துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரிக்கிற அந்த கனி நம்முடைய உதட்டில் காணப்படணும். எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திராண்டவரே, எதுவானாலும் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர். பிரியமல்ல, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது என்று சொன்னார். வெறுமதி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று அநேக ஸ்தோத்திரம் சொல்வது நல்ல, 1000 ஸ்தோத்திர பலி போட்டேன், அது பரோட்டாவில் போட்டுறதுக்கு 1000 சோத்திரவெளி போட்டு அப்படி எண்ணி போடுவதில்லை. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலே அவரை துதிக்கிற ஒரு துதி, அருமையான பழைய பாடல், எந்த காலத்தில் எந்த நேரத்தில் கர்த்தரை நன்றியால் நான் சோத்திருப்பேன், எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் அவரை துதிக்கிற ஒரு துதி. அந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அவரை துதிக்கிற துதி எந்த காலத்தில் எப்பொழுதும் பிரியமானவர்களே துதிக்கும்போது அவருடைய வல்லமை ரிலீஸ் ஆகுது. நம்முடைய கர்த்தருடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணும்போது பண்ணுறதுக்கு பல வழிகள் உண்டு. குறிப்பாக ஜபிக்கும்போது, பொருத்தனைகளை செலுத்தும்போது, பொருத்தனை பண்ணி ஜபிக்கும்போது கர்த்தனுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்குறார். கர்த்தனுடைய வல்லமையை நம்ம பார்க்குறோம். மிக அதிகமாக நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்கும்போது, சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் அவங்க தேவனை துதித்து பாடும்போது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டன என்று பார்க்குறோம். எரிகோ கோட்டையை சுற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்து ஆர்ப்பரிக்கும்போது அந்த கோட்டை இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை துதிக்கும்போது தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். மோவாபியரும் அம்மோனியரும் சேயர் மலை தேசத்தாரும் யூதாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது யோசபாத் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிற ஒரு சேனையை முன்னாலே நிறுத்துகிறான். ஒரு பாடகர் குழுவை முன்னாலே நிறுத்துகிறான். அவர்களெல்லாம் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள் மோவாபியர், சேயு, மலை தேசத்தார், அம்மோனியர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி ஒருவர் வெட்டி கொண்டார். அங்கே கர்த்தருடைய வல்லமை வேறு விதமாக ரிலீஸ் ஆச்சு. யோசபாத்துக்கு ஜெயம் கிடைத்தது. அப்போ துதியில் ஒரு வல்லமை இருக்குது. இதுவும் நம்ம கொடுக்குற ஒரு கனி. நம்ம மற்றவங்க பார்க்குறாங்க, அவன் வாயில் எப்போதும் ஒரு முறுமுறுப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், புலம்பிக்கிட்டே இருக்கிறான், அவன் வாய் ரொம்ப பெருமையானதை பேசிக்கிட்டே இருக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய உதடுகளிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் அவன் என்ன சூழ்நிலை கத்தை ஸ்தோத்தரிப்பான்ப்பா, அந்த கனி வெளிப்பட வேண்டும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. கனி கொடுங்க, இங்கே போய் கனி கொடுங்க, கர்த்தருக்கென்று கனி கொடுங்க. இப்போ எப்படி இந்த துதி வருது? நம்ம முதல்ல பார்த்த காரியங்கள் தான். அவருடைய வசனத்தினால நாம் சுத்திகரிக்கப்படும்போது, நாம் அவரில் நிலைத்திருக்கும்போது, அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கும்போது, அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும்போது, எந்த சூழ்நிலை ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், என்னை அறியாமல் இது ஒன்றுமே நடக்காது. இது லாபமானாலும் உலக பிராரமாக நஷ்டமானாலும் ஒரு இழப்பானாலும் என்று எல்லாம் நமக்கு தெரியும். நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர். இன்றைக்கு எனக்கு வழங்கட்டாலும் நாளைக்கு வழங்கும். ஆனால் எனக்கு ஒன்று, நீர் என் உண்மை நம்பியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். உண்மையில் அன்புகளுக்கு சகலமும், ஆல் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் குட். தனியாக இந்த இழப்பு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஆல் ஒர்க்கிங் டுகெதர், எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தால் இதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும். உமக்கு ஸ்தோத்திரான்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ துதிக்கு பார்த்திரு. சேனில் கர்த்தாவே, நீர் பரிசுத்த இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் பரிசுத்த ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போ நம்முடைய வாயில் புலம்பலே அல்ல, நம்முடைய வாயில் குறை சொல்லுதலே அல்ல, முறுமுறுப்பே அல்ல, நம்முடைய உதடுகளில் ஸ்தோத்திர பலியை பார்க்கணும். இதைத்தான் ஓசியாவில் சொல்லும்போது, ஓசியா 14:14, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசிரியர் எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என்னுடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அப்போ கர்த்தர் நம்மை திருப்பும்போது நம்ம வார்த்தைகளை கொண்டு திரும்பணும். என்ன வார்த்தைகள்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவரையா, நீர் என்னை கைவிட மாட்டேன், நீர் என்னை காப்பாற்றுவே, நீர் என்னை வழி நடத்துவே, இனி நான் அசிரியன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன், என் பலத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், நீர் போதுமானவரையா, நீர் என்னை காப்பீர், நீர் என்னை தப்புவிப்பீர் என்கிற ஒரு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்போ நம்ம என்ன கனி கொடுக்கணும்? நம்முடைய உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆறாவதாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொலோசேயர் 1:10 சகல வித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, குட் ஒர்க்ஸ் சகல வித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு நம்மை ஒளியாய் உப்பா வச்சிருக்கிறார். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அவங்க பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும். இந்த நற்கிரிகள் என்று சொன்னால் ஏதோ தான தர்மம் செய்து பேர் புகழை சம்பாதிக்கணும் இல்லை. ஒருத்த பார்த்து ஒரு அன்போடு கூட ஒரு புன்முறுவல் பூப்பதே ஒரு நற்கிரி. மாடி வதங்கி போயிருக்கிற பார்த்து எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அது ஒரு நற்கிரி. ஒருவரை பார்த்து வாழ்த்துதல் சொல்வது நற்கிரி. மரியா எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். மரியா எலிசபெத்தை வாழ்த்தும்போது எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று.
ஒருவர் ஒரு வாழ்த்துவதிலே முந்திக் கொள்ளுங்க. ஒருவரை பார்த்து தேவனை ஆசீர்வதிப்பாராக, உனக்கு இறைவன் வளமான வாழ்வை கொடுப்பாராக, வாழ்த்துங்க. திறமனதாக இரு, வாழ்த்துங்க. நீங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல் பிரியமானவர்களே அவங்க வேதனையை நீக்கும். இன்னும் உங்களால் ஏந்த நற்கிரிகளை செய்யுங்க. நற்கிரிகள் செய்ய வசதி வாய்ப்பு இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு அதை நீங்கள் செய்யாமல் போவது பாவம். இட்ஸ் எ சின். நற்கிரிகள் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு அதை நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா அது ஒரு பாவம். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு வகையில் பி எ கான்ட்ரிபியூட்டரி மெம்பர். உங்கள் ஃபேமிலியில் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருங்க. அருமையான பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் செய்யுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் அப்பாவுடைய ஸ்கூட்டரை, பைக்கை, காரை நீங்கள் உங்களால் முடியுமானா தொடச்சி கொடுக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு வீட்டில் பாத்திரம் கழுவி கொடுக்கலாம். வீட்டை சுத்தமாக்கி கொடுக்கலாம். அந்த வீட்டில் நீங்கள் சில நல்ல காரியங்களை செய்யுங்க. அதே போல் பெரியவங்களும் கூட, வயதானவங்க கூட, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருங்க. எல்லோரும் எனக்கு உதவி செய்யணும். நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எல்லோரும் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறத விட கர்த்தர்களை என்னை தாழ்த்தி சொல்கிறேன். என்னுடைய பெற்றோர் வயதான காலத்திலேயும், என்னுடைய தாயார் படுத்த படுக்கையாக இருக்கும்போதும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் மன மகிழ்ச்சியின் ஊற்றாக இருந்தார்கள். படுத்த படுக்கையாக இருக்கும்போது எங்களுக்கு மன மகிழ்ச்சியின் ஊற்றாக இருந்தார். எங்கள் தகப்பனார் என் பிள்ளைகள் நல்லா பார்த்துக்குவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியோர், நீ ஒன்றுமே இல்லை, அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த பிள்ளைங்களை விசாரிங்க. இந்த பிள்ளைக்கு தேர்வு எழுத போகும்போது காட் பிளஸ் யூ சொல்லுங்க, உனக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க. நற்கிரிகளை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிரீடமாக இருங்க, பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருங்க. நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருங்க. முதியோர் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராங்க. அந்த வீட்டு சமாதானத்துக்கு நான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. நான் சமாதான காரணராக இருக்கணும். என்னால் என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மகன், மருமகா, குடும்பத்தார் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்றால் என்னால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் உதவி செய்வேன். என் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அருமையான நிகழ்ச்சி பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கான்வென்ட்டுடைய மதர் சுப்பீரியர், அவங்க அந்த காலேஜில் பிரின்ஸிபலாக இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இந்த கான்வென்ட்டில் தங்கியிருக்கிறாங்க. காலையில் எல்லோரும் சாப்பிட்ட உடனே அவங்ககிட்ட பணி செய்தவங்க, அவங்க கீழே வேலை பார்த்தவங்க எல்லோரும் போங்க போங்க போங்க, சீக்கிரம் கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பிளேட்டு, மதர் வேண்டாம் மதர் நாங்கள் க்ளீன், இல்லை 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 நீங்கள் போங்க நான் சொல்லிட்டு அந்த எல்லாருடைய எச்சு பிளேட்டு எடுத்து க்ளீன் அவங்க க்ளீன் பண்ணி வைப்பாங்களாம். சுருக்கமாக சொல்ல நிறையா அவங்களுடைய செயல்களை கொடுத்து படித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அது தாக்கத்தை உண்டாக்கியது. ஆண்டவரே, நான் உதவியை பெற்றுக்கொள்கிறனாக அல்ல, எனக்கு மற்ற ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நான் ஊழியம் செய்கிறேன்னா இருக்கணும். கதை நல்ல பேரவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் எந்தெந்த விதத்தில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ, மற்றவர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நான் கரைந்து போனாலும் அவர்களுக்கு உப்பாக இருந்தால் போதும். நான் கரைந்து போனாலும் அவர்களுக்கு உப்பாக இருந்தால் போதும். நான் எரிந்து போனாலும் அவர்களுக்கு ஒளியாக இருந்தால் போதும் என்ற ஒரு உணர்வோடு கூட செயல்படுங்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
யாக்கோபிலே வாசிக்கிற 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தம் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. தீத்து 3:14 நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கனிகளை செய்ய பழகட்டும். மற்றவர்களுடைய குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகிறவர்களாக இருக்கட்டும். அப்போ நற்கிரியைகளை செய்யுங்க, நற்கிரியைகளாகிய கனி. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ரோமர் 1:13 சகோதரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு. பிரியமானவர்களே, சில பலனை அடையும்படிக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் டு கெட் சம் ஃப்ரூட்ஸ், சில கனியை அடையும்படிக்கு. உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாக இருந்தேன், ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிட்டு என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறேன். இங்கே எதை ஃப்ரூட் என்று சொல்கிறாரு? ஆத்துமாக்களை. உங்களிடத்தில் எனக்கு சில ஃப்ரூட்ஸ் கிடைக்கணும், ஆத்துமாக்கள். பிரியமலை, இன்றைக்கு கனி கனி என்று சொன்னால் கனி கொடுப்பது வெறுமனே ஆத்துமாக்களை சம்பாதிப்பது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை சம்பாதிப்பதும் நாம் கனி தருகிற ஒரு ஜீவியம். கனி கொடுக்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், ஆத்தும கனி கொண்டு வரணும். கர்த்தருக்கின்ற ஆத்துமாக்களை கனியாக கொடுக்கணும். அப்புறம் 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கனி தரும் ஜீவியம் இருக்கணும். என்ன கனி நம்ம கொடுக்கணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நம்முடைய அவயவங்களில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற கனி காணப்பட வேண்டும். நீதியாகிய கனி, எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி என்று சொல்லுகிற நீதியின் கனி காணப்பட வேண்டும். பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்குமானால் ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில், அந்த ஆவியின் கனி நம்முடைய பேச்சு வார்த்தை செய்கை எல்லாவற்றிலேயும் ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அதே போல் 5வது உதடுகளின் கனி, எல்லா சூழ்நிலையிலேயும் அவரை துதிக்கிற துதி ஸ்தோத்திரம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய உதடுகளில் வர்ற ஸ்தோத்திரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். ஸ்தோத்திரத்தின் கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். 6வது நற்கிரியைகளை செய்கிற கனி காணப்பட வேண்டும். ஆத்தும ஆதாயம் என்ற கனியும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை நம்மிலே பெருக பண்ணும்படியாக நாம் ஜெபம் பண்ணும். அன்பின் இயேசுவே, இந்த 3 நாட்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல தியான வேலைக்காக, வசன வெளிச்சத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கனி தரும் வாழ்க்கை எங்களிலே காணப்பட, என்னிலே காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கனியை தேடி வரும்போது நாங்கள் உமக்கென்று கனி கொடுக்க உண்மையிலே நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவர். உம்முடைய வசனத்தினால் எங்களை சுத்திகரித்தார். அன்பினேசுவே, இன்றைக்கு நான் இருக்கிற மிஷினரி மேடாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாகவே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த ஜபனாலும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். மாலையில் உள்ள மிஷினரி மேளாவுக்கு எல்லாரும் ஜபத்தோடு கூட வந்து பங்கு பெறும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், அலைக்கும். காட் பிளஸ் யூ.